சென்ற அத்தியாயத்தில் ஈஸ்வரனின் திரிபுர சம்ஹாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த அத்தியாயத்தில் விநாயகர் ஞான பழத்தினை பெற்றுக்கொண்ட கதையினை அறிந்து கொள்வோம். திரிபுர சம்ஹாரம் முடிந்தவுடன் அவரவர் லோகங்களுக்கு சென்றடைந்த தேவர்கள் பகவான் நாராயணர் தமக்கு செய்த உதவிகளுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வைகுண்டம் சென்றனர். பரந்தாமனை சந்தித்து ஆசி பெற்ற அவர்கள் மன அமைதியும் இன்பமும் பெற்று எதிரிகளின் பயம் இல்லாமல் வாழ தமக்கு ஒரு மார்க்கத்தை உபதேசிக்குமாறு பிரார்த்தித்தனர். அதற்கு பகவான் விஷ்ணுவோ, சிவலிங்க பூஜை ஒன்றே அனைத்து சுகங்களையும் நல்கும் என்று கூறி, யாரொருவர் ஈசனை மனமாற பிரார்த்தித்து அவரிடம் சரணாகதி அடைகிறார்களோ அவருக்கு சத்ருபயம், உடலின் ஆரோக்கியத்தை பற்றிய பயம், மரண பயம் உள்ளிட்ட எந்த ஒரு அச்சமும் அவரை அணுகாது என்று அறிவுரை வழங்கினார். நாள் தவறாமல் சிவபூஜை செய்யுமாறு தேவர்களுக்கு வலியுறுத்திய அவர் விஸ்வகர்மாவை அழைத்து ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான சிவலிங்கங்களை வடிவமைத்து தருமாறு ஆணையிட்டார். அதன்படி இந்திரனுக்கு பத்மராகத்தால் செய்யப்பட்ட லிங்கமும், குபேரனுக்கு ஸ்வர்ணலிங்கமும், யமனுக்கு கோமேதகலிங்கமும், வருணனுக்கு நீலலிங்கத்தினையும் அளித்தார். பின்பு அஷ்டவசுக்கள் வெள்ளியாலான லிங்கத்தையும், வாயு பித்தளை லிங்கத்தையும், மகாலட்சுமி தேவி தாமிரலிங்கத்தையும், அக்னி வஜ்ரலிங்கத்தையும் பகவான் நாராயணர் இந்திரநீலத்தால் ஆன லிங்கமும் பெற்று லிங்க பூஜை நடத்தி வந்தனர். இவ்வாறு அனைத்தும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் தேவரிஷியாகிய நாரதர் ஒரு கலகத்தை மூட்ட விரும்பி கைலாயத்திற்கு சென்றார். பார்வதி பரமேஸ்வரனை வணங்கிய அவர் தம் கைகளில் உள்ள கனியினை அவர்கள் காண வேண்டுமென்றே தம் கைகளை அசைத்து அசைத்து பேசிக்கொண்டிருந்தார். அவரது எண்ணத்திற்கேற்பவே ஈஸ்வரியும் நாரதரிடம் கனியினை பற்றி விசாரித்தார். அதற்கு கலகமுனியோ வரும் வழியில் தாம் ஒரு முனிவரை சந்தித்ததாகவும், அவரிடம் இருந்தே தமக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய இந்த அரிய கனியானது கிடைத்ததாகவும் கூறினார். இந்த ஞானக்கனி ஈசனுக்கே உகந்தது என கூறி அவரே இதை சுவைக்க வேண்டும் எனவும் வேண்டினார். பரமேஸ்வரன் நாரதரின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் கலகம் செய்ய வந்திருப்பதை அறிந்து கொண்டு தானும் நாரதமுனியின் நாடகத்தில் பங்கேற்க விரும்பி அக்கனியை தம் மனைவியான உமையவளிடம் கொடுக்கச் சொல்லி ஆணையிட்டார். இதனை கேட்ட உமையவளோ, பரம்பொருளும் மகா ஞானியுமான ஈசனுக்கே மனைவியான தமக்கு ஞானப்பழம் தேவையில்லை என்று கூறி அதனை ஏற்க மறுத்தார். இதனை கேட்ட கலகமுனியோ வந்த காரியம் கைகூடவில்லை என தமக்குத்தாமே சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனித்தார். அந்த வேளையில் அங்கு வந்த கணபதியோ, அன்னை தந்தை சுவைக்காவிட்டால் என்ன, நான் உண்டு மகிழ்கிறேன் என்று கூறி அக்கனியை கேட்டார். கனியை கணபதிக்கு கொடுக்கும் வேளையில் அவ்விடத்திற்கு வந்த முருகனோ எனக்குத்தான் கனி வேண்டும் என்று வாதிட்டார். சகோதரன் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய விநாயகரோ கனியை சரிசமமாக இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் என முருகனிடம் கூறினார். ஆனால் நாரதரோ, கனியை முழுமையாக ஒருவர் உட்கொண்டால் மட்டுமே அதன் சக்திகளை பெற முடியும் என்றும், பாதிக்கனி மட்டும் உண்டால் ஞானம் கிட்டாது என்றும் கூறி கலகத்தை ஆரம்பித்து வைத்தார். இதற்கு ஒரு தீர்வு அளிக்குமாறு அனைவரும் பரமேஸ்வரனிடம் வேண்டினர். ஈஸ்வரனோ, இந்த உலகினை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இக்கனி சொந்தம் என்று தீர்ப்பளித்தார். சகோதரர்களும் இதனை ஒப்புக்கொண்டனர். போட்டி அறிவித்த அடுத்த கணமே கார்த்திகேயன் தனது வாகனமான மயிலை அழைத்து அதில் ஏறி உலகை வலம் வரச் சென்றார். ஆனால் கணபதியோ எங்கும் செல்லாமல் அவ்விடத்திலேயே நின்றார். சற்று பொறுத்திருந்த பார்வதி தேவியோ, கந்தன் கிளம்பிச் சென்று வெகுநேரம் கழித்தும் நீ இந்த இடத்திலேயே நிற்க காரணம் என்ன என்று கணபதியை பார்த்து வினவினார். அதற்கு விநாயகரோ, அன்னை தந்தையாகிய தாமே எமக்கு உலகம் என்று கூறி அவர்களை வலம் வரத் தொடங்கினார். அன்னை தந்தையை வணங்கி வழிபடுவது உலகை வலம் வந்ததற்கு ஒப்பானது என்று வேதங்கள் கூறுகின்றன. தாய் தந்தையரின் மனதை நோகடிக்காமல் எவன் ஒருவன் அவர்களை பூஜிக்கிறானோ அவன் தீர்த்த யாத்திரை சென்றதற்கான பலனை அடைகிறான் என்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் அந்த வேதங்கள் யாரை போற்றி புகழ்கின்றனவோ, வேதங்களுக்கெல்லாம் தலைவன் யாரோ அந்த ஈசனையே தந்தையாக கொண்டுள்ள நான் அவரையன்றி வேறு எதனை வளம் வர வேண்டும்? அண்ட பேரண்டங்கள் எல்லாம் என் தந்தையாகிய ஈசனுக்குள் அடக்கம். அதனை விடுத்து நான் ஏன் உலகை வெளியில் சென்று தேட வேண்டும்?
அன்னை தந்தையே எமக்கு அகிலம் என்று கூறி ஏழு முறை அவர்களை வலம் வந்து வழிபட்டார். கணபதியின் கருத்திலுள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்த அம்மையப்பர், தந்தை தாயை ஒருவன் எவ்வாறு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு உலகிற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என எண்ணி கணபதிக்கு ஆசி அளித்தனர். பின்பு நாரதரிடம் இருந்த ஞானக்கனியை வாங்கி விநாயகருக்கு அளித்தனர். அதன் பின்னர் உமாமகேஸ்வரனுக்கு தமது வணக்கங்களை தெரிவித்துவிட்டு கழகமுனி அங்கிருந்து கிளம்பினார். உலகை வலம் வரும் தனது பயணத்தில் பல முறை திரும்பி பார்த்தும் தனது சகோதரன் கண்களுக்கு அகப்படாததால் கார்த்திகேயன் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார். இருப்பினும் தமது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு கயிலை வந்து சேர்ந்தார். அப்போது நாரதர் அங்கிருந்து கிளம்புவதையும் அவர் கைகளில் ஞானப்பழமானது இல்லாததைக் கண்டும் அது குறித்து நாரதரிடம் கேட்டார். கலகமூட்ட தனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணி மனம் மகிழ்ந்த நாரதர், இந்த வாய்ப்பை தவறவிட்டுவிடக்கூடாது என்று எண்ணி, உமது தாய் தந்தையர் செய்தது சரியே அல்ல, தாங்கள் வரும் முன்பே தங்கள் சகோதரருக்கு அந்த கனியை வழங்கிவிட்டனர் என்று கந்தனிடம் கூறி அவருக்கு கோபத்தை கிளறினார். வந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறியதை அடுத்து நாராயண நாராயண என்று கூறிவிட்டு அடுத்த கலகத்தை செய்ய கிளம்பினார். நடந்தவைகளை விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்பிய கதிர்வேலன் தமது தாய் தந்தையரை நோக்கி ஆவேசமாக சென்று கனியினை தம் சகோதரனுக்கு அளிக்க காரணம் என்ன என்று வினவினார். நடந்தவைகளை தாயான அன்னை பார்வதி விளக்கமாக கூறியும் அதனை ஏற்க மனம் மறுத்ததால் அங்கிருந்து கிளம்பிச் செல்ல எத்தனித்தார் முருகப்பெருமான். அப்போது விநாயகரோ, இந்த கனியை நீயே முழுமையாக வைத்துக்கொள் என்று கூறி கந்தனிடம் அதை நீட்டினார். ஆனால் சற்றும் கோபம் குறையாத வேலவனோ, இது உனக்கே சொந்தம், எனக்கு இது தேவையில்லை என உரைத்துவிட்டு கைலையை விட்டு வெளியேறினார். மேற்கண்ட அத்தியாயத்தில் நாரதர் மூட்டிய கழகத்தினையும் விநாயகர் கனியினை பெற்ற விதத்தை பற்றியும் அறிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் கோபம் கொண்ட முருகப்பெருமான் எங்கு சென்றார், யாரை சந்தித்தார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வோம்.